ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் யூடியூப் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்த குரூப் த்ரீ எக்ஸாமோட தமிழ் ஆன்சர் கையை பார்க்க போறோம். பெரும்பாலான ஆன்சர் கை பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து அப்படியே கேட்டிருக்காங்க. வாங்க அப்ப நம்ம உள்ள போய் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அதை பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். கொஸ்டின் பரவாயில்ல, கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கம்பர் அவைப்புலவாக விளங்கிய அரசவை இதுன்னு பார்த்தீங்கன்னா குலோத்துங்க சோழன். அடுத்து, தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எவை? நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் தான் கம்பராமாயணம், திருக்குறளும். அடுத்தது, கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் இரண்டாம் காண்டமாகும். கூற்று இரண்டு, அயோத்தியா காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. பார்த்தீங்கன்னா இரண்டுமே மிகச் சரியான சார். கூற்று ஒன்று மற்றும் இரண்டும் சரி. அடுத்து, அகரவரிசை எப்படி சொற்களை சீர்திரு செல்தல்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தது செகண்ட் ஆப்ஷன் சா சா, அடுத்து சி, அதாவது சா சி சின்னு வரும். அதாவது செகண்ட் ஆப்ஷன் ரெண்டாவது இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் அந்த சாங்க எழுத்து தான் ஃபர்ஸ்ட் வரும். காங்கா சவர்ஸ் எப்படி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். அடுத்து, கூற்று சரியான அகர வரிசை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. கீற்று கேணி காக்கை கூந்தல் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கா வரும். அதாவது கா கி கே கு அப்படின்னு வரும். காங்கா சவர்ஸ் எப்படி பார்த்தாலே போதுமானது தான், ஈஸியாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து, முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில், அது கரெக்டாக இல்லை. ரெண்டாவது ஆப்ஷன் பார்ப்போம், மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன், அதுவும் ஆர்டராக வரல. மூணாவது சி ஆப்ஷன், கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அப்படின்னு சொல்கிறது மிகச்சரியாக இருக்குது. அப்போ சி ஆன்சர். அடுத்து, யாதும் முறை யாவரும் கேளு என்ற வரிகளின் பண்பு என்னன்னு கேட்டாங்க. இதுக்கு மட்டும் இந்த வரியை கொடுத்து யார் எழுதுனான்னு கேட்பாங்க, எந்த நூல்னு கேட்பாங்க. ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் இதோட பண்புகளை பற்றி கொஞ்சம் அப்டேட் ஆகி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பரவாயில்ல, கொஸ்டின் நல்லா இருக்குது. இது ஆன்சர் உலக பொதுமை. அடுத்து, நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா பாளையம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நிறைய எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. நம்ம வந்து வீடியோ போட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் புக்கு பிளஸ் கொஸ்டின் புது புகதையும் கலந்து நம்ம தமிழ் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே போதுமானதாக உங்களுக்கு தமிழில் 100 எடுக்கலாம். அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும் கொஸ்டின். நம்ம நிறைய வீடியோ கொடுத்துருந்தோம், ஷார்ட் வீடியோ கூட நிறைய போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்த்தா கூட போதுமானதாக இருந்திருக்கு உங்களுக்கு. பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன அப்படின்னா பட்டினம். அடுத்து, தலைவர்களை உருவாக்குபவர் அழைக்கப்பட்டவர் பல தடவை டிமிசில திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட ஒரு வினாக்கள் இதெல்லாம் காமராசர். அடுத்து, பெண் உரிமைக்கு ஊறு விளைவிக்கும் நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியார். அதான் பெண்ணிடம் கேதான் பேசிட்டு இருந்தாரு. வீரமாமுனிவர் தொகுத்து அகராதி சதுரகராதி, இது பல தடவை கேட்கப்பட்ட பெரிய செல்வி வினாக்கள் தான் எல்லாமே. இதெல்லாம் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவநாய பவனால் அகர முதல திட்ட இயக்கமாக பணியாற்றினார், ரைட்டு தான். தமிழ் சொல்லாராட்சியில் உச்சம் தொட்டவர்ங்கிறது ரைட்டு தான். உலக தமிழ் கழகத்தின் நிறுவ இயக்குநராக இருந்தாருங்கிறது சரியாக சரியாக தான் இருக்குது. செந்தமிழ் சொற்பொறுப்பியல் அகமும் தலைவராக இருந்தார் அப்படிங்கிறது சரியாக தான் இருக்குது. அனைத்துமே ஆன்சர் ரைட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மாசுக்கு வந்தாலும் பார்ப்போம். தமிழகத்தில் ரசவாதிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் சித்தர்கள் தான். 11th புக்லேயே இருக்கு. அதனால நம்ம நோட்ஸ் பார்த்தா கூட தெரியும், உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருப்போம். காலமாக புலவன் ஏபர் பல தடவை கேட்கப்பட்ட பல பிரிவச்சர் கொஸ்டின் இது வரவன் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். அடுத்து, சினமான தீயறிவை புகைத்தால் திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய் பாடல் வரும் திரியோக லோக நாயகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிலோக, அதாவது மூன்று லோகங்களுக்கும் நாயகனாக இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா அந்த பரபரத்தில் தர்மன் தான். அடுத்து, அவ்வளவு முயற்சி செய்கிற ஒரு பொருத்தது கேட்டிருக்காங்க. இந்த பொருத்தம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதையே நம்ம கொஸ்டினில் பார்த்துருக்க மாட்டோம். இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பொருத்தி பார்த்துங்க, நான் சொல்லிடுவேன். அவன் அவன் அவர்னா ஃபர்ஸ்ட்டு, அதாவது லாஸ்ட் பதிலீடு பெயர்கள் அந்த மூணுமே. இந்த செகண்ட், நாங்கள் முயற்சி செய்வோங்கிறது ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோங்கிறது உளப்பாட்டு தன்மை பையன் ரெண்டாவது ஆப்ஷன். நாங்கள் நாம்ங்கிறது தன்மை பன்மை பெயர்கள் தான் நாங்கள் நாம். இந்த லாஸ்ட் ஆப்ஷன் தான் கொஞ்சம் பிடிச்சமாக இருக்குது. இதில் கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே இந்த ஆப்ஷன் கரெக்டாக போடலாம். ஏன்னா 4-3 தான் வரும். அடுத்த, பாசிலைன்னா பசுமை கூற்றல் இலை. அடுத்து, அருந்துணை என்பது அருமை கூற்றல் துணை. பிரித்தெழுத ஈஸியாக கொடுத்துருக்காங்க. பழையன கணிதலும் புதியதன புகுதலும் இது ஸ்கூல் புக்கிலே இருக்குது. பொங்கலில் அந்த போகி பண்டிகை கொண்டாடுற மாதிரி ஒரு ஒரு பாடத்தில் வரும். அது ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக. உணர்ச்சி தொடர்னா பார்க்க வந்தாங்கிறது வராது, இது தவறு தான். அது இந்த இடம் வராது. வினா தொடர் கேட்டவனையாங்கிறது மிகச்சரி. கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கிறது மிகச்சரி.
பிரேமணியம் தொடர்ங்கிறது வராது, இதுக்கு உணர்ச்சி தொடர் தான் ஆன்சராக வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் பொருத்தமானவற்றை என்ன, 2-3 தான். அப்போ ஆப்ஷன் சி. அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக்க, பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக்க. பந்தை உருண்டது அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம் வரும். ஒருவேளை இது செய்தி வாக்கியத்திலும் வரலாம், நம்ம ஆன்சருக்கே பார்க்கலாம். அடுத்தது பிரேவினை சொற்களை கண்டறிக, உருட்டினான் பயின்றான் பயிற்றுவித்தான் ஆடினான் பிரேவினை சொற்கள் கேட்டுறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உருட்டினான் வரும், பயின்றான் வந்து பிரிவினை சொல்ல வராது, அது தன்வினையில் வரும். பயிற்றுவித்தான்ங்கிறது ஒரு பிரிவினை தான், ரைட்டு தான். ஆடினான்ங்கிறது அது தன்வினை குறிக்கும், அதுவும் தவறு. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1-3 ஏ ஆப்ஷன் சரியாக இருக்கும். அடுத்த இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார், இது எவ்வகை வாக்கியம் கேட்டிருக்காங்க. இது செய்வினை வாக்கியம். அடுத்த கொஸ்டின், ஆதி சித்தராக கருதப்படுவார் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிரிவியஸ் இயரில் பல தடவை கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். நம்மளும் இந்த நோட்ஸ் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன், எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருமூலர். அடுத்து நூல்கள் நூலாசிரியர்கள், அதாவது கொஞ்சம் நீங்கள் அதிகம் பார்க்காத ஒரு ஆசிரியர் பெருமையாக ஒன்று வச்சுருக்காங்க அவங்க. இப்போ முதல்ல கேட்ட மாதிரி இல்லை, லைட்டாக கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 வரும். அது காற்றில் மிதந்த கவிதைங்கிறது 3 அருணாச்சலம், ஏற்றில் எழுதாத கவிதைங்கிறது அன்னபாவம், பவளக்கொடிங்கிறது கருணானந்த சுவாமிகள், நாடோடு இலக்கியம் கிவா ஜெகநாதன். இது பார்த்துருப்பேன், நாடோடு இலக்கியம் கிவா ஜெகநாதன் அப்படிங்கிறது. இந்த லாஸ்ட் ஆப்ஷன் புக்கில் நீங்கள் அடிக்கடி பார்த்து போயிருந்தா அதை கரெக்டாக பார்த்தனாலே இந்த ஆப்ஷன் கரெக்டாக தான். ஏன்னா 4-3 ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் நான் வானமாலைன்னு ஒரு ஆன்சர், அது ரைட்டு தான். அதான் புது ஸ்கூல் புக்கில் அது பேர் இருக்குது. அடுத்து புறந்துமே நீரானவையும் அகந்துமே வாழ்மையால் ஆமையும் அப்படின்னு திருக்குறள் சொல்லுவாங்க. திருக்குறள் இருந்து கொஸ்டின் எடுத்துருக்காங்க. திருக்குறள் நீங்கள் படிச்சிருந்தாலே இந்த கொஸ்டின் கண்டிப்பாக அடிச்சிருக்கலாம். அடுத்து தேசமுருத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். அதுதான் தாராபாரதி வர சொன்னார். அடுத்து வழிப்பெறி நிறை கவிதல் ஆகியன டேஸ் திணைக்குரிய தொழில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பாலை திணையை தான் குறிக்கும். அடுத்து சு சமுத்திரம் படைப்புகளை மற்றும் தேர்வுகளை சொல்லியிருக்காங்க. அவருடைய படைப்புகள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை. அடுத்து விட்டு விட்டு அப்படிங்க என்னன்னு கேட்டிருக்காங்க, அது அடுக்கு தொடர் தான் வரும். அடுத்து தவறான பொருத்தத்தை எழுதுக, அந்த கொஸ்டின் கரெக்டாக போடணும், இலக்கணம் குறிப்பிட தவறான பொருத்தத்தை தேர்வு சொல்லியிருக்காங்க. தாய் செய் வந்தாய் அப்படின்னா தாயும் செய்யும், அது வந்து உண்மை தொகை ரைட்டு தான் இருப்பது. நுறுக்குமை செய் வந்தார் வேற்றுமை தொகைங்கிறது வராது, அது தவறு. அடுத்து கரும்பு தின்றான் அன்மூலத் தொகைங்கிறது தவறு. வெண்கூடை வெண்மை குற்றக்கூடிய பண்பு தொகை இதெல்லாம் ரைட்டு. இப்போ தவறானது 2-3 முறை தான், ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. அடுத்து மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான் அப்படின்னு கேட்டிருந்தா சரியான வேணும் சி ஆப்ஷன். மாறன் எத்தனையாவது வகுப்பில் படிக்கிறான், இப்போ 10 நம்பர் கொடுக்கறதுனால நம்ம எத்தனையாவது வகுப்புங்கிறத கரெக்டாக சொல்லணும். அடுத்து மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் எது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன், மனிதர்கள் செய்ய இயலாத செயல்களை செய்வே எவை உங்க ரோபோக்கள் செய்கின்றன எவை செய்கின்றன கேட்கணும், கரெக்டாக இருக்கு. அடுத்த கொஸ்டின், தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் உவேசா, தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய உவேசா தான் இதை பதிப்பித்தார். அடுத்து பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் மு வரதராசனார் அவர்கள். அடுத்து சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது, ரைட்டு தான். காரணம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களையே தமிழிலே வழங்கினது மிகச் சரியானதான், கூற்று இரண்டுமே மிகச் சரியாகதான் இருக்குது. அடுத்து கூத்துப்பட்டறை என நாடக குழுவை நடத்தி வந்தவர் நா முத்துசாமி, இது புது புத்தகத்திலே இருக்கு இந்த பாடம், கரெக்டாக புக்க படிச்சீங்கன்னா கொஸ்டின் கண்டிப்பாக எழுதியிருக்கலாம். இந்த சீரா புராணம் எத்தனை காண்டங்களே உடையது, நான் 3 காண்டங்கள். இந்த திருவிழா புராண நூலை எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். அது திருத்துறை புராணம் அழைக்கப்படுவது பெரிய புராணம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அந்த கொஸ்டின்லாம், இப்போ டஃப்னு சொல்ல முடியாது. சில கொஸ்டின் மட்டும் டஃப் வச்சிருக்காங்க அவ்வளோதான். அடுத்து இது கேட்கணும், வல்லினம் மிக இடம் கொடுத்த கூற்றில் சரியான கூற்றை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன், கில்வாய் தொடரில் வலியின் மிகாங்கிறது தான் சரி, மற்ற அனைத்துமே தவறாகவே தான் இருக்குது. இரண்டாம் வேற்றுமை வரையிலும் வலியினம் மிகவும், வன்தொடர் குற்றத்தின் பின் வலியினம் மிகவும், சால தவம் அது உருச்சொல் பிற்களின் பின்னும் வலியினம் மிகுங்கிறது தான் சரி. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், இது ஸ்கூல் புக்கில் புது புத்தகத்துலேருந்து எடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியான டஃப் தான், டஃப்லாம் கொடுக்கல. ஆப்ஷன் பி வரும், அதாவது ஸ்ட்ரோம்னா புயல்,
டொர்னாடோனா சூறாவளி, டெம்பிஸ்ட்னா பெருங்காற்று, வயல் வயல்னா சுழல் காற்று. இது ஸ்கூலுக்கு வந்து எடுத்துருக்காங்க, ஒன்று டஃப்லாம் வந்து கொடுக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பொருந்தாத எண்ணெயை கேட்டிருக்காங்க. மற்ற மில்லட்ஸ்னால் சிறுத்தனி வரைட்டு தான், ஹெர்பஸ் மூலிகை, ஆண்டிபயோடிக், நுண்ணுயிரி முறி, என்ன பக்கவாதிங்கிறது தவறு, இது ஒன்றும் பொருந்தாது. அடுத்து இறந்தவை பாடும் இசைக்கலை பார்த்தீங்கன்னா ஒப்பாரி, அது மிகச்சரி தான். அடுத்து பொறுத்து கதை கேட்டிருக்காங்க. சிவப்பிரக்ஷா, சிவப்பிரக்ஷா எழுதினவர் பார்த்தீங்கன்னா ஜானகிராமனாக இருக்கும். ஜானகிராமன். அடுத்து சக்கரவாகம், சக்கரவாகம் எழுதுனது வந்து கு அழகிரி சாமியாக இருக்கும். அந்த வகையில் நாலு ரெண்டுன்னு நான் சொல்கிறது ஒன்று சி இருக்குது. அடுத்தது ஜனனிங்கிற நூல் எழுதுறது வந்து லா சா ராமாமிர்தம். நாலு ரெண்டு மூணு ஆப்ஷன் சி தான் கட்டாயம் நினைக்கிறேன். சிவப்பு ரிக்ஷானா தி ஜானகிராமன், சக்கரவாகம்னா கு அழகிரிசாமி, ஜனனிங்கிறது ராமாமிர்தம், திரிபுரம் சிதம்பர சுப்பிரமணியம். இதெல்லாம் அதிகம் நீங்கள் பார்க்காத பேர் தான், பழைய புத்தகம் இருக்குது, அதுக்கு நோட்ஸ் போடுவோம் அடுத்த வீடியோவில் பாருங்கள். அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு, பகைவர்களின் ஆணையை கவர செல்லும்போது ஆகோட் புறையும் முழங்கூறுங்கிறது சரிதான். அடுத்தது சமய சடங்குகளின் போதும் கோவில் திறங்களின் போதும் சங்கு முழங்க வழக்கம் உண்டுங்கிறதும் சரிதான். விலங்கு தோழினால் செய்து பலாமரப்பட்டியில் கட்டப்படும் கருவி திமிலைங்கிறது தவறு. பலாமர கட்டையில செஞ்சுதான் அதை விலங்கு தோலை அந்த மரத்தை சுற்றி விலங்கு தோலை கட்டுவாங்க, லைட்டாக மாதிரி கொடுத்துருக்காங்க தவறு. பறைய பாண்டியன் சொல்ல மாட்டாங்க, அது சால்டான்னு நினைக்கிறாங்க, அதுதான் பாண்டியல் சொல்லுவாங்க. ஆப்ஷன் சரியான தொடர் ஒன்று இரண்டு மட்டும், அதாவது பி ஆப்ஷன். அடுத்து தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என மூவா யாருக்கும் கிடையாது எழுதினா. இதை ரீசனாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் வீடியோ போட்டோம், அதனால இந்த வீடியோ இந்த பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம போட்ட தமிழ் வீடியோ பார்த்தீங்கன்னா பழைய புத்தகம் பிளஸ் புது புத்தகம் பிளஸ் பழைய குணாத்தர்கள் இந்த மூன்றையும் கலந்து தான் தமிழ் வீடியோ நம்ம தயார் பண்ணி போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். மூ வரதாசனை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவில் தம்பிக்கு பற்றி எழுதினாங்கிறத நம்ம பல தடவை படுத்து படித்து சொன்னேன். எத்தனை பேர் அதை பார்த்து எழுதினீங்க கரெக்டாக என்னன்னு தெரியல. ஆன்சர் தம்பிக்கு. அடுத்து புதிய ஆத்திச்சூடியர் நூலை எழுதியவர் பாரதியார். அடுத்து பாண்டிய நாடு என்ன கொடுத்தது, பாண்டிய நாடு முத்து கொடுத்தது, அது தமிழ் நல்லா தெரியும். பிளிவியஸே கூட்டிலேருந்தான் தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல்னு பார்த்தீங்கன்னா அது மனோல் மொழியம். அடுத்தது காவிரி சிந்தின் ஆசிரியர் அண்ணாமலையார், பல தடவை கேட்கப்பட்ட குரூப் டூ லாஸ்ட்டாக அந்த குரூப் டூ ஒரு கொஸ்டின் கேட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு கொஸ்டின் இல்லை, பிளிவியஸே கொஸ்டின் ரொம்பவே முக்கியம். நீங்கள் அடுத்து எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி. அடுத்து உதிர்த்த என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் நல்லா படிக்கணும். எதிர்ச்சொல் மறைந்த. அடுத்து சார்பெழுத்துக்கு வகைக்கு பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உயிரெழுத்து தான் பொருந்தாது, மற்ற அனைத்துமே பொருந்தும் சார்பெழுத்துக்கு. அடுத்து தாராபாரதி எழுதாத நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய குடிகள், இதயங்கள், கிழக்கு, விலங்குகளின் வெளிச்சங்கள், தாராபாரதி எழுதிய நூல், இரண்டை வீடு வந்து பாரதிதாசனோட நூல், அதனால இதுதான் ஏ தான் தப்பு, அதாவது அவர் எழுதாத நூல். மரபுப்பிள்ளை நீக்கிய சொல்லி காண்க, மரபுப்பிள்ளை நீக்கிய சொல், கிளிமையில் கத்தும் அப்படிங்கிறது நீக்க சொல்லி, கிளி கிச்சிடம் தவறும், யானை பழங்குறதும் தவறு, கருமையில் குதிர்தான் நீக்கிய சொல், அது ஒன்று தான் ரைட்டு, அது சி ஆப்ஷன். அடுத்து மலைமுகம் காணா பயிர் போல உவமைக்கும் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. அது மலைமுகம்னா மலையிலாட்டி வறட்சி, இந்த வறட்சி வாட்டம் துன்பம், அதை தான் அது தெளிவாக குறிக்குது, அந்த வகையில் பி ஆப்ஷன். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இவ்வுமைக்கு பொருத்தமான பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கும் பி ஆப்ஷன் தான் வரும். நினைத்தது ஒன்று, பிடித்த செயல் ஒன்று, எதிர்பாராமல் நடப்பது தான் இதுக்கு பொருத்தமான ஒவ்வொரு உவமையாக இருக்கும். அது எதுகை மூலம் ஏ போய் உற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுத்து பொருந்தும் இல்லை, ரெண்டாவது எழுத்து பெரும் இந்த கருமையும் இருக்கலாம், பெருமை கருமையும் ரெண்டாவது எழுத்து ஒன்று தான் அது எதுகை, சி ஆப்ஷன். அது கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்பாக மாற்றுறாங்க, எடுப்பதும் எல்லாம் மலை, இக்குறிப்பாக அமைந்துள்ள தொடர் நயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுப்பதும் கெட்டார் சாபாக மாட்டாங்க, எடுப்பதும் எல்லாம் மலை, அதாவது ஆப்போசிட்டாக இருக்குது, அதாவது அதுக்கும் பாசிட்டிவ்னு நெகட்டிவ் ஒன்று ரெண்டையும் சொல்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன், அதாவது முரண் தொடை, அதான் ஆன்சராக வரும். அடுத்தது கண்ணீர் பூக்கள் என்ற கவிதை தொகுப்பை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கிலே இருக்குது, மு மேத்தா. அடுத்து ஆசிரியர் கேட்டிருக்காங்க, தவறு என்ன தெரிஞ்சிடு, நான் பிச்சை பொருத்தி அண்ணன் வீடு தூது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது வராதுன்னு நினைக்கிறேன் தப்பு. அடுத்து பாரதியார் இந்தியா உதயங்கிறது ரைட்டு, பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ் சிட்டுங்கிறது
ரைட்டு ராசி அந்த நவீந்திர ஹனுமாங்கிறது தவறு. அசல் அந்த நான் பிச்சம் மூத்தி தான் இந்த நவீந்திர ஹனுமானுக்கு வரணும், மீ ராசேந்திரன் அன்னவரத்து ஒதுக்கு போயிருவாங்க. அப்போ ஒன்றும் நாளும் தவறு, அதாவது பி ஆப்ஷன். இயேசுகாவியம் பாடியவர் கண்ணதாசன், கண்ணதாசன் இ ஆப்ஷன் இல்லை கண்ணதாசன். அடுத்து கண்ணதாசன் ஏற்படையே அடுத்த கொஸ்டின்ல எனக்கு ஆன்சர் வச்சுட்டாங்க, இந்த பதில் நீங்கள் போடலாம். ஆன்சர் முத்தையா. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல், சிறந்த நாடகம், பல தடவை டிவிஷன்ல கேட்கப்பட்ட நாட்கள்தான் அனைத்துமே. நிறுத்தல் என்ற சொல்லின் வேர் சொல் நிறுத்து, அதாவது கட்டளை சொல்லா வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுத்துங்கிறது மிகச்சரி. அடுத்து மயங்கிய சரியான வேர் சொல் மயங்கு அப்படிங்கறதுதான் கரெக்ட், ஏன்னா அது கட்டளை போல் மாதிரி இருக்கணும். அடுத்து சூழ் என்னும் பேர் சொல்லி வினையாளரின் பெயர் சூழ்வார் அப்படிங்கறதுதான் கரெக்ட், வினையாளரின் பெயர் தான் அந்த வாரில் வரணும். லாஸ்ட்ல இந்த இருள முடியும். நட என்ன சொல்லின் தொழிற்பெயர் நடத்தல், இல்லையில முடிஞ்சால் அதன் தொழிற்பெயர் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருப்போம் வீடியோல, அதை போட்டுருங்க கரெக்டா. அடுத்து மாகாணுங்கிறத உரிச்சுடைய ஸ்கூல் புக்கிலும் இருக்கு, நம்ம நோட்ஸ் கொடுத்துருப்போம் இந்த பத்தியும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருப்போம், பார்த்தீங்கன்னா தெரியல பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க. நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணி அதில் தமிழ் நோட்ஸ் கொடுத்துருப்போம், பொது தமிழ் நூற்றுக்கு நூறுனு அந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துருவாங்க. நீங்கள் தமிழை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பழைய புத்தகம் புது புத்தகம் ப்ளஸ் பழைய கொஸ்டின் இது வரைக்கும் எடுக்க நடந்த டிஎம்ஸில் தமிழ் கொஸ்டின் கலந்து தான் கொஸ்டின் கொடுத்துட்டே வருவோம். அடுத்து குறுந்தகங்கள் பார்த்தீங்கன்னா 400 பாடல்களே உடையது, தொகுத்தவர் பூரிக்கோ ஆவார் அப்படிங்கிறது ரெண்டுமே சரிதான். அடுத்தது பொருத்தமான இணைய காண்க, நசைனா விருப்பம் ரைட்டு தான், பிடிங்கிறது ஆண் யானை கிடையாது பெண் யானை. யா ஒரு வகை மரம் புளிக்கும் உரிக்கும்போது ரைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆப்ஷன் வரும், ரெண்டு மட்டும்தான் தவறு இதில். அடுத்து தில்லையடி வள்ளிமை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூப்பிட்ற ஒரு சங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தான் இதை கொடுத்து கொடுத்து பண்ணாங்க, இதுவும் புத்தகத்தில் இருக்கு, அது புக் பேக் கொஸ்டின்ல இருக்கும் அப்படியே. தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் ஓவலூர் ராமாயணம் அம்மையார். வரிது நிலையே காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் புறநானூறு. அடுத்து உள்முறை தூதமாக ஒவ்வொரு நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் இது பிரிவிசை கொஸ்டின் தான், இது கான்சா புறநானூறு. இதுவும் பல தடவை கேட்கப்பட்ட ஒரு வினாக்கள் தான். திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடி என்றவர் அவ்வையார். இது சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் கேட்டுருக்காங்க, ஆரணி காண்டம், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். இதை பார்த்தா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் எல்லாமே இருக்கும், ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அந்த ஆரணி காண்டம் மட்டும் தான் சிலப்பதிகாரத்தில் கிடையாது, அது ஏ ஆப்ஷன். அடுத்து சரியான இணை தேர்வு செய்க, இரட்டை காப்பியங்கள் வந்து நல்லா தெரியும், சிலப்பதிகாரம் மணிமேகலை. அடுத்து நாடக காப்பியம் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். ஒளி வேறுபாடு அறிந்து எழுதுக, அலை அலை அலைன்னு சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் அலை பார்த்தீங்கன்னா கடல் அலை தான் வரும், சி ஆப்ஷன். செகண்ட் அலை புற்று, மூன்றாவது அலை கூப்பிடு. அடுத்து ஓ இந்த உலகத்து மொழி தொழும் சொல் பார்த்தீங்கன்னா மதகு நீர் தாங்கும் பலகை, ஸ்கூல் புக்குள்ளே இருக்குது, அது செவன்த் புக்குள்ளே இருக்குது, அந்த ஓரளத்து ஒரு மொழி சொல்லல இந்த வார்த்தை இருக்குது. அடுத்து கோ என்னும் சொல்லின் பொருள் மதில், கோனா அரசன்னு நம்ம சொல்லுவோம், அது அதாவது ஒரு உயரமான இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மதில். அது யாருக்கும் மருந்து ஒன்றும் தேவை ஏற்படாது என்ற வலுவை கூறுறான்னு பார்த்தீங்கன்னா முன் உண்டது செருத்த பின் உண்பாருக்கு, முன் உண்டது செருத்தது தெரிந்து பின் உண்பாருக்கு தான் மருந்து வரும்போது தேவைப்படாது என்று வள்ளுவர் கூறுவார். அடுத்து உணவில் சிறும் சிறு நச்சுத்தன்மையை முறுக்கி மூழ்கின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. அடுத்து தொன்மை தமிழகத்தில் எவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் பார்த்தீங்கன்னா கிரேக்கர். இந்த கிறிஸ்துவர்களின் தேவாரம் என அழைக்கப்படுவது ரச்சனியம் மனோகரம். முதலாளர்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் பொய்கை ஆழ்வார், அதாவது பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் தான் அந்த மூணு பேர் தான் முதலாளர்கள். அடுத்தது 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடல் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். பார்த்தீங்கன்னா 10 வயதுக்குள்ளே தன் அண்ணனால முடியாத போது இவர் போய் சொற்பொழிவு நிகழ்த்தி அதன் மூலமாக கொஞ்சமாக ஃபேமஸ் ஆவார். அடுத்து தேனினும் இனிய தீந்தமிழ் பணிவர்கள் 4000 பாடலை பாடி அருளியவர்கள் பன்னீர் ஆழ்வார்கள். சிறுபஞ்சம் மூலம் என்பது நமக்கு தெரியும், பாஞ்சுன்னா 5 வேர்கள். அது ஒப்புரவு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு உதவுவது.
அடுத்தது குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா பழம் இருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா கவலை இல்லாமல், அதாவது குத்துக்கல்லுக்கு மழை பெஞ்சானா வெயில் அடைஞ்சாங்கிற மாதிரி கவலை இல்லாமல் எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருக்கிறது தான் இது சரியான பொருத்தமாக இருக்கும். அடுத்தது பழமொழியை நிறைவு செய்க, குடல் கூழுக்காகுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த ரைமிங்க்கு பொண்ணு மாதிரி வரக்கூடிய கொஸ்டின் கொண்டை பூக்கவுதான், பி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். மற்ற எதுவும் பொருந்துற மாதிரி இல்லை, படித்து பார்த்தீங்கன்னா ரைமிங் குடல் கூழுக்கழுவு தான், கொண்டை பூக்கழுவு தான் ரைமிங் கரெக்டாக இருக்கு. அடுத்து நூலக விதிகளை உருவாக்கியவர் அரங்கநாதன், இது சிக்ஸ்த்து புக்கே இருக்குன்னு நினைக்கிறேன். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் திருவிக்கா அவர்கள், இது கூறியவர் திருவிக்கா. இவர்கள் ஒரு கட்டுரை எழுதிய போற அந்த கட்டுரை செய்தி அவர் கொடுத்துருப்பாரு. அடுத்தது சரியான வரிசை முறையில் சொற்களம் இந்த தொடரினை தேர்ந்தெடுக. இதுக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசைக்கு பெயர் ஒதுக்கின்ற ஞாயிறு அதில் வராது. செகண்ட் ஆப்ஷன் ஞாயிறு ஒதுக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. அதாவது நீங்கள் ஞாயிறுனா சூரியன் தெரிஞ்சாலே கொஸ்டின் ஆன்சர் கரெக்டாக போடலாம். ஞாயிறு ஒதுக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு, அதாவது சூரியன் ஒதுக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்குங்கிறது மிகச்சரியா இருக்கு. அடுத்து கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழில் பெயர் எழுதுங்கிட்டாங்க. தொழில் பெயர்னா இல்லில் முடியுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருப்போம். அந்த வகையில் சி ஆப்ஷன் ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான் இதெல்லாம். அடுத்து மார்கழி என்ற சொல் என்ன பெயர் கேட்டிருக்காங்க. மாதத்தில் குறிக்கக்கூடிய சொற்கள் எல்லாமே காலப்பெயர். ஓகே, இதோட நம்ம தமிழ் கொஸ்டின் வரையும் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஜிகே கொஸ்டின் மேக்ஸிமம் பார்க்கலாம் ஃபுல்லாக. நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் போகும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம தமிழ் வீடியோ சேனலில் போடுவோம், வேறுபடி போட்டிருக்கோம், அதில் போய் பாருங்கள். இந்த பிவிசி கொஸ்டின் எல்லாமே அதில் கண்டிப்பாக இருக்கும். நம்ம தமிழ் சேனலில் பொண்ணு பார்த்ததுனால நீங்கள் தமிழுக்கு பற்றி பயப்படவே தேவையில்லை. தமிழ் கொஸ்டின் எல்லாமே நம்ம வீடியோவில் தொடர்ந்து கொடுத்துருவோம். இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுங்க, ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.